வணக்கம் பெற்றோர்களே. குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாளில் முக்கிய பகுதியினை அர்ப்பணித்த டாக்டர் அரவிந்த் குப்தா அவர்களுடைய வலைத்தளத்தை பற்றி பார்ப்போம். அதில் குழந்தைகள் செய்யக்கூடிய அறிவியல் பூர்வமான பரிசோதனைகள் உள்ள காணொளிகள் நிறையா இருக்குது. தமிழிலும் மற்ற மொழிகளிலும் குழந்தைகளுக்கான புத்தகங்களினுடைய இலவச பிரதியும் கிடைக்கிற மாதிரி அவர் வெளியிட்டிருக்காரு. அரவிந்த் குப்தா டாய்ஸ் .com வலைத்தளத்தின் முகப்பு பக்கத்தில் இருக்கும். இதில் முதல் பகுதியில் புத்தகங்கள் ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி மற்றும் தமிழ் உள்பட பல மொழிகளில் அந்த புத்தகத்தைகளை எப்படி தரவிறக்கம் செய்வது அப்படிங்கிற சுட்டி இணைக்கப்பட்ட பக்கத்தினுடைய ஆரம்பம். இரண்டாவதாக குப்பையிலிருந்து பொம்மைகளை செய்வது, படங்கள் நிறையா இருக்குது. மூணாவது குப்பையிலிருந்து பொம்மைகளை எப்படி செய்வதுங்கிற காணொளி காட்சிகள். இந்த மூணு தான் முதல் பக்கத்தில் இருக்குது. இப்போது புத்தகங்களில் முதல்ல ஆங்கில மொழி புத்தகங்களை பார்ப்போம். த்ரூ ஆக்டிவிட்டீஸ், அரவிந்த் குப்தா, இன்ஸ்பயர் லெக்சர்ஸ், டேர்னிங் ட்ராஷ் இன்டு டாய்ஸ், அரவிந்த் குப்தா டெட் டாக்ஸ், அரவிந்த் குப்தா ஆன் நீல்பாக் ஸ்கூல், நைத்தலீம் ஸ்கூல் வார்தா, இதம் ஸ்கூல் தர்மபுரி தமிழ்நாடு, கிஷான் அண்ட் இஸ் மேஜிக் சேரியட் அப்படின்னு படங்கள், இந்த மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய படங்கள் முக்கியமாக இருக்குது. அதுக்கு கீழே அரவிந்த் குப்தா பற்றிய புத்தகங்களும் கட்டுரைகளும் அடங்கிய தொகுப்பினுடைய இணைப்புகள் சேர்க்கப்பட்டது. இதில் ஒன்று பார்த்தோம்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்கில், அரவிந்த் குப்தாவை பற்றிய அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி இப்படி நிறையா இருக்குது. அடுத்தது தமிழில் என்ன புத்தகங்கள் இருக்குன்னு போய் பார்த்தோம்னா தமிழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா நெல்சன் மாண்டலா, ஹவுசஸ் ஃப்ரம் த சி, ஃபைவ் பிளாக் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் மேலிருந்து கீழே வரைக்கும் இவ்வளவு புத்தகங்கள் இருக்குது. ஒரு ஒரு புத்தகத்தையும் நீங்கள் எப்படி தரவிறக்கம் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ ஐசக் அசிமோவினுடைய சோலார் பவரை பற்றிய புத்தகம். இந்த புத்தகத்தில் எண்ணெய்னா எங்கே எப்படி உருவாகுது அப்படின்னு நிறைய அறிவியல் பூர்வமான செய்திகளை இலவசமாக நீங்கள் தரவிறக்கம் செய்வதற்கு உதவியாக இருக்கிற புத்தகம். இதற்கு அப்புறம் இன்னொரு புத்தகத்தை பார்க்கலாம். இப்போ ரெவல்யூஷனை பற்றி ஒரு புத்தகம்னு வச்சுங்க. இந்த புத்தகத்தை நம்ம தரவிறக்கம் செய்வதற்கு டபுள் கிளிக் பண்ணுறோம், அது அந்த புத்தகம் இருக்கிற இடத்துக்கு போகுது. அங்கே போகினா அந்த புத்தகத்தினுடைய முழு பிடிஎஃபும் இருக்குது. அந்த பிடிஎஃப் அதாவது இது எல்லாமே ஆர்கைவ்ஸ் இன்டர்நெட் ஆர்கைவ்ஸ் .org இந்த புத்தகங்கள் இருக்குது. அங்கேருந்து இதற்கு இணைப்பு கொடுத்துருக்குறாங்க. அங்கே நாம் இதை அங்கிருந்து தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்கடுத்து இன்னொரு புத்தகத்தை பார்ப்போம். மை மேஜிக்கல் ஸ்கூல், டாக்டர் அபய் பாங். அவர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த குழந்தைகள் நல மருத்துவர். அவருடைய புதிய கல்வியை பற்றிய புத்தகம். அவங்க சிறு வயசில் இருந்தபோது அவங்க எங்கே கற்றுட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இதையெல்லாம் படித்து பார்த்தோம்னா கல்வி எவ்வளவு விதமாக வித்தியாசப்படும்னு. இந்த புத்தகத்தை நீங்கள் தரவிறக்கம் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்குரிய பட்டன் இருக்கு, இதை அழுத்தினீங்கன்னா டவுன்லோடு ஆகிவிடும். இன்னும் ஒரு புத்தகத்தை பார்ப்போம். டேஞ்சர் ஸ்கூல் அப்படின்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு தூரம் ஒரு அபாயகரமான இடம் இன்னைக்கு சூழ்நிலையில், அதை பற்றி இந்த புத்தகம் இருக்கு. இப்போல நிறைய புத்தகங்கள் எல்லா விதமான தலைப்புகளிலும் இருக்கு. இந்த புத்தகங்களை வேணும்னா நாம தரவிறக்கம் செய்ய முடியும். இவருடைய வலைத்தளத்தினுடைய முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி டாய்ஸ் ஃப்ரம் ட்ராஷ். இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த குழந்தை ஒரு பொம்மையை செய்யணும் அப்படின்னா எப்படி இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பொம்மை செய்யறத பத்தி இப்ப பார்க்கலாம். ஸ்பின்னிங் வீல்ஸ் செய்யறது எப்படின்னா இதுல எக்கச்சக்கமானதை வச்சிருக்காங்க. அதுல அக்ரோபேட், இந்த டாய்ஸ், இந்த டாய்ஸை எப்படி செய்கிறது, சுற்றி விட்டா செய்யக்கூடிய டாய்ஸ், இந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா அது இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை இருக்குது, மெரி கோ ரவுண்டு நம்ம பார்த்துருக்கோம். மெரி கோ ரவுண்டு செய்கிறது எப்படின்னு படங்களோடு இந்த மெரி கோ ரவுண்ட் செய்கிறது அத்தனையும்.
இந்த மாதிரி மைஸ் பத்தினது இலவசமா இருக்கு. அந்தந்த பக்கத்துக்கு இதைய சொடுக்கினால் அந்த பக்கத்துக்கு போயிடும். அங்க இருக்கிறத வச்சுட்டு பயன்படுத்தி ஸ்பின்னிங் டாய்ஸ பயன்படுத்தலாம். இது பாத்தீங்கன்னா மிக மிக விலை கம்மியா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் மேத் மேஜிக் கணக்குக்கு ஒரு அபாக்கச கத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு சில பொம்மைகள் கூட எப்படி செய்யறதுங்கிறதுக்கு ஒரு டீடைலிங் இருக்கு. அந்த ஒரு நிமிஷ படங்களும் காணொளிகளும் இருக்கு. இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான பல விஷயங்களை செய்யறது அப்படிங்கிறது இந்த பக்கத்துல இருக்கு. படங்கள் வாயிலாக நமக்கு சொல்லித்தரும். டாய்ஸ் ஃப்ரம் ட்ராஷ் அப்படின்னா இதுல என்னென்ன பண்ணலாம்? கோக்கு கேன் வச்சு ஏரோப்ளேன் செய்யறது எப்படி? ரப்பர் வச்சுட்டு கார் செய்யறது எப்படி? ரப்பர் கார் எவ்வளவு அழகா இருக்கு. மேங்கோ சீட்ல மாம்பழத்துல கொட்டை இருக்கு பாருங்க, அதுல ஒரு அனிமலை தயார் பண்றது எப்படி? இந்த மாதிரி நிறைய எமோஷனல் கப், எக்ஸசைசிங் கார்ட் மேன், இது புதுசா இருக்கு பார்க்கலாமே. எப்படி செய்யறது எக்ஸசைசிங் கார்ட் மேன்? படத்தோட சுலபமா நீங்க வீட்லயே செய்யற மாதிரி கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், குழந்தைகளுக்கு உதவக்கூடிய பெற்றோர்களுக்கு அதோட சந்தோஷமா இருக்கும். அப்புறம் போயிலிருந்து நாம ஒரு சிற்பத்தை வடிவமைப்பது எப்படி செய்யறது? படங்களை பாருங்க. ஒரு ஸ்கல்ப்சர் எப்படி செய்யறதுங்கிறது? ட்விஸ்டட் பாட்டல் லேம்ப் வச்சுட்டு ஃபன் வித் ட்விஸ்டட் பாட்டல் லேம்ப். இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ல எத்தனை விஷயங்கள் செய்யலாங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் நீங்க செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் இதுல இருக்கு. இதுதான் இந்த டாய்ஸ் ஃப்ரம் ட்ராஷ். இதுல வரிசையா பாத்தீங்கன்னா அமேசிங் ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரானமியில இத்தனை விஷயம் இருக்கு, பிகினர்ஸ் பயாலஜியில இத்தனை இருக்கு, மாடல் ஐ மாடல் எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிசத்தில் இவ்வளவு இருக்கு, ஃப்ளையிங் டாய்ஸ் இவ்வளவு, ஃபோர்ஸ் ஃபன் இவ்வளவு, ஃபன் வித் லைட்ஸ் இவ்வளவு, ஃபன் வித் ப்ரெஷர் இவ்வளவு, மேஜிக் மிசிலேனி இவ்வளவு, மேத்ஸ் மேஜிக் இவ்வளவு, மோட்டார் அண்ட் ஜெனரேட்டரில் இவ்வளவு, நியூட்டன் அன்பிளக்ல இவ்வளவு அதிகம், பேப்பர் ஃபன், பம்ப்ஸ் ஃப்ரம் டம்ப், சிம்பிள் சவுண்ட்ஸ், அமேசிங் பசில்ஸ், ட்ரீ டேல்ஸ், டாய்ஸ் ஃப்ரம் ட்ராஷ், டிப்பிங் டாப்பிங் டாய்ஸ், ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்ட்ரிங் கேம்ஸ், ஸ்பின்னிங் டாய்ஸ், எத்தனை பார்த்துருக்கோம். இது அத்தனையிலும் குப்பையிலிருந்து பொம்மையாக செய்யறது, எப்படி பொம்மைகளை செய்வது அப்படிங்கிறத மிக எளிதாக விளக்கியிருக்காங்க. அடுத்து மூணாவதுதான், இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்க சிரமப்படுறீங்க அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் படங்களாகவே போட்டு செஞ்சு காமிக்கிறாங்க. அது ஒரு படத்தை நாம பார்க்கலாம். முதல்ல நிறைய மொழி படங்களா இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, நிறைய இங்கிலீஷ்ல தான், பயாலஜி எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு, பேலன்சிங் டாய்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்கு, ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு, ஹீட் எக்ஸ்பிரிமெண்ட்டு, லைட் எக்ஸ்பிரிமெண்ட்டு, மேக்னட்டிசம் எக்ஸ்பிரிமெண்ட், மேத்ஸ் மேஜிக், மெக்கானிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பிரிமெண்ட், நியூஸ் பேப்பர் கேப்ஸ், பேப்பர் மாடல் ஒரிகாமி பேப்பரில் வச்சு செய்யக்கூடியது, பேப்பர் டைனமிக் டாய்ஸ், பம்ப்ஸ் ஃப்ரம் த டம்ப்ஸ், ஸ்பின்னிங் டாய்ஸ், சவுண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ட்ராஷ் ஆர்ட் அண்ட் டாய்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், இப்படி எக்கச்சக்கமான படங்களும் அறிவியல் பரிசோதனைகளும் கொட்டி கிடக்குது இந்த வலைத்தளத்தில். அவருடைய யூடியூப் பக்கத்தில் நாம் சென்று பார்த்தோம்னா அவருடைய டெட்டாக்ஸினுடைய ஆரம்பம், மற்றபடி நிறையா என்னென்ன செய்யலாம் தமிழில் மேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. கவுண்டர் இன்டியூட்டிவ் சயின்ஸ் நடத்தது அவங்க சேனலில், புதுசாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு நிறையா போட்டிருக்காரு. பாப்புலர் வீடியோஸ் ஜெனரேட்டர் ஃப்ரம் மோட்டர் அது ஆரம்பித்து சின்ன சின்ன ஃபன் வித் கலர்ஃபுல் கேஸ் அப்படிங்கிறதுலேருந்து அத்தனை இருக்குது. நிறையா தமிழில் இருக்கிறவங்களுக்கு, தமிழில் பிடித்தவங்களுக்கு தமிழ்லையே சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய மொழிகள் இருக்குது. மொத்தமாக அவருடைய வீடியோக்கள் 8500 வீடியோக்கள் இருக்குது எல்லா மொழிகளிலும். நீங்கள் அரவிந்த் குப்தா அவர்களுடைய யூடியூப் வலைத்தளத்தை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஊட்டுங்கள்.
மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.